பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எசையா தீர்க்கதரிசி புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் 55, இறை வார்த்தைகள் 12 மற்றும் 13. மகிழ்ச்சியுடன் நீங்கள் புறப்பட்டு செல்வீர்கள், அமைதியுடன் நடத்தி செல்லப்படுவீர்கள், மலைகளும் குன்றுகளும் உங்கள் முன் முழங்கி மகிழ்ந்து பாடும், காட்டு மரங்கள் கை கொட்டி ஆர்ப்பரிக்கும், முச்செடிக்கு பதிலாக தேவதாரு மரம் முளைத்து வளரும், காஞ்சொறிக்கு பதிலாக நறுமண செடி துளிர்த்து வளரும். இது ஆண்டவருக்கு நற்பெயர் ஏற்பட செய்யும், அழிவில்லா என்றும் உள்ள நினைவு சின்னமாய் அமையும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவை தூயனல் ஆவியே, தந்தையே அந்த அருமையான இளம் காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை, அதிகாலையிலே 3 மணிக்கு எங்களை தேடி வந்து உமது உன்னதமான பிரசன்னத்தை உணர வைத்திருக்க கூடிய இந்த கிருபைக்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்ரகாமின் தெய்வமே உமை துதிக்கின்றோம், ஈசாக்கின் தெய்வமே உமை துதிக்கின்றோம், யாக்கோப்பின் தெய்வமே உமை துதிக்கின்றோம் ஆண்டவரே. ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்னேகோ என்கிறவர்களை எரிகிற அக்கினி சூளையில் இருந்து விடுவித்தவரே உமை துதிக்கின்றோம். இஸ்ரவேல் மக்களை ஆண்டவரே செங்கடலை பிளந்து அவர்களை அற்புதமாய் நீர் வழி நடத்தியதற்காக உமக்கு நன்றி ஏற்பாம். வாக்களிக்கப்பட்ட கானான் தேசத்திற்கு அழைத்து வந்து பாலும் தேனும் சொறிய அந்த இடத்திலே அவர்களை நீர் உண்டு மகிழ செய்ததற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறோம் அப்பா. இதே போல் எங்களுடைய வாழ்க்கையிலும் எவ்வளவோ ஆசீர்வாதங்களை நீர் எங்களுக்கு கொடுத்து இருக்கின்றீர். எவ்வளவோ முறை தகப்பனே நீர் எங்களோடு முகமுகமாய் பேசி எங்களை தேற்றி இருக்கின்றீர். அதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறோம் அப்பா. ஆவியான தெய்வமே உமை துதிக்கின்றோம், அற்புதமான தெய்வமே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். தூயாதி தூயவரே உமக்கு நன்றி அப்பா. பெரியவரே உமை ஆராதிக்கின்றோம். ஒவ்வொரு நாளும் தகப்பனே நீர் எங்களை பலப்படுத்துகின்றீர். எங்களுடைய உடலிற்கு மிகுந்த உற்சாகத்தை தருகின்றீர். சோர்வில் இருந்து விடுதலை தருகின்றீர். பலவீனங்களில் இருந்து எங்களை ஒவ்வொரு நாளும் திடப்படுத்தி தேற்றி எங்களை இந்த உலகத்திலே நிலைநிறுத்தி கொண்டு இருக்கின்றீர். அதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறோம் அப்பா. பிள்ளைகளின் பிள்ளைகளை காண உதவி செய்தீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நல்ல கணவரை கொடுத்திருக்கின்றீரே, அதற்காக உமக்கு நன்றி. நல்ல மனைவியை கொடுத்திருக்கின்றீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நல்ல மருமகளையும் மருமகனையும் கொடுத்திருப்பதற்காகவும் உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் சுவாமி. ஆனாலும் தகப்பனே சில நேரங்களில் இந்த உலக பூர்வமான காரியங்கள் எங்களை வாட்டுகின்றன, எங்களை நெருக்குகின்றன, எங்களை கவலைக்குள் தள்ளுகின்றன. அந்த நேரத்திலே எளிதாக நாங்கள் பாவத்தில் விழுந்து விடுகின்றோம். உடல் உறுப்புகளினால் பாவம் செய்து இருக்கின்றோம். எங்களுடைய சிந்தனையை கரைப்படுத்தி, எங்களுடைய இதயத்தையும் கரைப்படுத்தி, எங்களுடைய ஆத்மாவு பாதிப்படைய செய்திருக்கின்றோம். விசுவாச குறைவோடு இருந்து இருக்கின்றோம். நம்பிக்கை அற்றவர்களாய் இருந்து இருக்கின்றோம். பாவ சங்கீர்த்தனம் செய்யாமல் ஏனோ தானோ என்று அலைந்து திரிந்து இருந்திருக்கின்றோம். திருப்பலிக்கு வராதபடி உம்மை புறக்கணித்திருந்திருக்கின்றோம். ஆண்டவரே மனிதர்களை புறக்கணிப்பதை போல உன்னத கடவுளாய் இருக்கக்கூடிய உயிருள்ள தெய்வமாய் வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய உம்மை புறக்கணித்து இருக்கின்றோம். நற்கருணை நாதராய் நீர் உயிருள்ள தெய்வமாய் நற்கருணையில் இருப்பதை அறிந்தும் கூட நற்கருணை நாதர் மீது நம்பிக்கை இல்லாதபடி நாங்கள் நடந்த நாட்கள் உண்டு தகப்பனே. அந்த நேரத்திற்காகவும் இதோ உமது திரு சமூகத்தில் நின்று மன்னிப்பு கேட்டு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களை கழுவி சுத்திகரித்திடுவீராக. உமது பரிசுத்த ரத்தம் எங்கள் மீது ஊற்றப்படுவதாக. நீர் எங்களை பரிசுத்தப்படுத்தக்கூடிய வேளையிலே உண்மையிலும் உண்மையுமாக நாங்கள் பரிசுத்தம் அடைந்து இந்த உலகத்திலே வாழ்ந்திருப்போம் என்று நம்புகிறோம் அப்பா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, கருணை மிகு தெய்வமே, இதோ உமது கருணையை ஒவ்வொரு பிள்ளைகள் மீது ஒளிர செய்திடுவீராக. யார் யாரெல்லாம் இந்த நேரத்திலே உமை தேடி வந்து உமை இறுக பற்றி பிடித்து கொண்டு உமது சிலுவை உற்று நோக்கி
ஜெபித்துக் கொண்டு இருக்கிறார்களும் அவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் அப்பா. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் திடப்படுத்திடுவீராகும், பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்திடுவீராகும், அவர்களுடைய பலவீனங்களை எடுத்து மாற்றிடுவீராகும், அவர்களுடைய கஷ்டங்களை நீர் போக்கியருள்வீராகும், உன்னத பலத்தை நீர் அவர்களுக்கு கொடுப்பீராகும். ஏதாவது ஒரு விதத்தில் பாதிக்கப்பட்டு இறைக்கலாம், தன்னுடைய குடும்ப சூழ்நிலையினால் பாதிக்கப்பட்டு இறைக்கலாம், கணவரால் பாதிக்கப்பட்டு இறைக்கலாம், மனைவியால் பாதிக்கப்பட்டு இறைக்கலாம், மாமியார் மருமகளால் பாதிக்கப்பட்டு இறைக்கலாம், மருமகள் மாமியாரால் பாதிக்கப்பட்டு இறைக்கலாம். அதே போல் இளைஞர்களும் இளம் பெண்களும் தங்களுடைய வாழ்க்கையை தாறு மாறாக அமைத்துக் கொண்டு ஆண்டவரே நல்லதொரு வாழ்க்கையை வாழாமல் உமக்கு செவி கொடுக்காதபடி தங்களையே அழித்துக் கொண்டு இருந்திருக்கலாம். அவர்களையும் ஒப்பு கொடுக்கின்றேன் ஆண்டவரே. நீர் அவர்கள் உம்மை தேடி வந்திருக்கிறார்களே, அவர்களை நீர் ஒரு நாளும் வெறுமையாய் விட மாட்டீர் என்பதை நாங்கள் உணர்கிறோம் அப்பா. அவர்களை மகிழ்ச்சியுடன் நீர் அழைத்து செல்ல தயாராக இருக்கின்றீர், அமைதியோடு நடைத்து செல்ல அவர்களோடு கூட இருக்கின்றீர். அவர்களை ஒரு மலைகளை சுற்றிலும் இருந்து நீர் பாதுகாப்பதை போல நீர் பாதுகாத்துக் கொண்டு இருக்கின்றீர். அவருடைய வாழ்க்கையில் இருந்த அனைத்து விஷ கிருமிகளையும் எடுத்து மாற்றுகின்றீர், முட்செடிகளை எடுத்து மாற்றுகின்றீர், அவர்களுக்குள் தேவதாறு மரத்தை போல பலத்தை கொடுக்கின்றீர், நறுமணம் சொரியக்கூடிய நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை விண்ணகத்தில் இருந்து நீர் பொழிந்து கொண்டு இருக்கின்றீரே. அவர்களுடைய நடுவில் நீர் ஒரு நினைவு சின்னமாய் இருப்பதற்காகவும் உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. இந்த நேரத்திலே பிள்ளைகள் எல்லோரையும் ஆசீர்வதியும், அவர்களுக்கு நீர் தேவை தகப்பனே. சில நேரங்களில் சூழ்நிலைகள் அவர்களை புறக்கணிக்க வைத்திருந்திருக்கலாம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே நீர் ஒரு நாளும் அவர்களை புறக்கணிக்கக்கூடிய தெய்வம் இல்லை என்பதை அவர்கள் அறிந்து புரிந்து அவர்கள் உம்மோடு நடப்பார்களாக. நீர் நேர்மையோடு இந்த உலகத்தில் இருந்ததை போல் இருக்கிறதை போல் அவர்களும் நேர்மையோடு வாழ வேண்டுமாயும் விண்ணகத்திற்கு கடந்து வர விண்ணக ஆசீர்வாதங்களை ஆன்மீக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டுமாயும் நோக்கி செபிக்கிறேன் அப்பா. இந்த நேரத்திலும் அரசியல் அதிகாரிகளை ஒப்புக்கொடுக்கின்றேன் ஆண்டவரே. எல்லா இடங்களிலும் அரசியல் இருப்பதை உணர்கின்றோம் ஆண்டவரே. திருச்சபைக்குள் அரசியல் இருக்கின்றது, எல்லா சபைக்குள்ளும் அரசியல் இருக்கின்றது. இருந்து ஆண்டவரே உமது பிரசன்னத்தை அழிக்கக்கூடிய அளவுக்கு அநேக பேர் தவறான காரியங்களை செய்து கொண்டு இருக்கிறார்கள், அவர்களை ஒப்புக்கொடுக்கிறேன் அப்பா. ஆண்டவரே உம்மால் அழைக்கப்பட்டவர்களுக்கு மனமாற்றத்தை கொடுத்து ஆண்டவரே பரிசுத்தத்தோடும் உண்மையோடும் உத்தமத்தோடும் நடந்து இந்த உலகத்தில் ஒரு ஆசீர்வாதமாய் இருக்கக்கூடிய பலத்தை கொடுப்பீராக. அவர்கள் அனைவரையும் நீர் பலப்படுத்தும் ஆண்டவரே. கஷ்டங்களோடும் பலவீனங்களோடும் வருத்தங்களோடும் இருக்கக்கூடிய பிள்ளைகள் இந்த நாளிலே உமது வெற்றியை அவர்களுடைய வாழ்க்கையில் காண வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா. இந்த நேரத்திலும் கூட யார் யாரெல்லாம் நோய்வாய்ப்பட்டு இருக்கிறார்களோ ஆண்டவரே, எய்ட்ஸ் நோயினால் பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகள் உண்டு, முதுகு வலியினால் பாதிக்கப்பட்டு கொண்டு இருக்கக்கூடியவர்கள் உண்டு, கால் கை வலியினால் பாதிக்கப்பட்டு முட்டு வலியினால் பாதிக்கப்பட்டு தீராத தலை நோயினால் பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகள் உண்டு, கண் பார்வை சரியில்லையே என்று ஏங்கிக் கொண்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளும் உண்டு. ஆண்டவரே இவர்கள் அனைவரையும் நீர் தொடுவீராக. மருத்துவர்களுக்கெல்லாம் மருத்துவராய் இருக்கக்கூடிய நீர் ஒவ்வொருவரையும் தூய்மைப்படுத்தி இந்த நாளிலே உமது மார்போடு அணைத்துக் கொள்ள வேண்டுமாய் மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே இந்த நேரத்திலும் கூட நேற்றும் இன்றும் மறித்த ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம், இயற்கை சீற்றங்களினாலும் விபத்தினாலும் மறித்து போன ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம், போர் முனையில் மறித்து போன ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம், உத்திரிக்க ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களை நினைவு கூர்ந்து ஜெபிக்கின்றோம் அப்பா. இவர்களுக்கு மது திரு சமூகத்திலே ஆண்டவரே நிரந்தரமான இளைப்பாறுதலை கொடுத்திட வேண்டுமாய் மை நோக்கி மன்றாடுகிறோம் தகப்பனே. இந்த நேரத்திலே நீர் எங்களுடைய ஜபங்களை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி, ஜபங்களை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். மீட்பரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே, ஆமீன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக, உமது ராஜ்யம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும், எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல
எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை சோதனை விளைவிடாதையும், தீமையில் இருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமீன். அம்மா தாயே, ஆரோக்கிய மாதாவே, வேளாங்கண்ணி அன்னையே, அமலோற்ப மாதாவே, பூண்டி மாதாவே, கண்ணி தாயே, விண்ணக அரசியே, அனுதினமும் இடைவிடாமல் பரிந்து பேசும் இடைவிடாத தாயே, உமது பிள்ளைகளாகி எங்களுக்காக பரிந்து பேசி விண்ணக ஆசீர்வாதங்களை பெற்றுத்தர வேண்டுமாயமை நோக்கி ஜெபிக்கிறோம் அன்னையே. கருள் நிறைந்த மரியே, வாழ்க. கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரை. அஜிஷ்ட மரியே, சர்வேசனுடைய மாதாவே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக, ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உமான்மாவோடும் இருப்பாராக. எல்லாமல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.